செம்மை கொள்கை கல்வி. இறைவன் அருளிய கொள்கைகளை ஆசான் நல உரைகளாக, நூல்களாக, வகுப்புகளாக தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த கொள்கைகளை எளிமையான முறையில கற்பிப்பதே செம்மை கொள்கை கல்வி. ஆசான் தனது ஒவ்வொரு நூல்லையும் அம்மையப்பர் உணர்த்த தான் பதிவு செய்ததா தான் சொல்லுவாரு. இதுதான் இறைவனுடைய அருள். இது பற்றி உணர்ந்து எந்தவித நோக்கமும் இல்லாம நம்ம பாடங்களை உள்வாங்கணும். பாடங்களை அறிவா மட்டும் மாத்தி விட்டா அது ஒரு அகந்தையதான் வளர்த்தெடுக்கும். இறைவனுடைய படைப்புகளை புரிந்து கொள்வது நம் அனைவருக்குமான உரிமை. நம்ம அனைவருமே இறையின் வெளிப்பாடுகள் தான். அதனால இறைவாழ்த்தோட தான் ஒவ்வொரு பாடத்திட்டமும் ஆசான் வகுத்திருக்காரு. செம்மை கொள்கை கல்வியின் முதல் பருவத்துல அண்டவியல் மற்றும் செம்மை இல்லம்ங்கிற தலைப்புல பாடங்கள் இருந்தது. அண்டவியல் என்பது இறைவனுடைய படைப்பு எவ்வாறானது என்பது பற்றி ஒரு பார்வையை கொடுப்பது. அண்டவியல் இணைய வழி வகுப்புகள் இறையியல் இருந்துதான் துவங்கிச்சு. இறையியல்ல தொடங்கி இயக்க இயல், ஆற்றல், அணு, வடிவியல், உருவியல் இதெல்லாம் முதல் நிலை பாடமா இருந்தது. ஆசிரியர் தமிழ்கனி ஆசானின் செறிவான ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி எளிமையான சொற்களால அண்டவியல் பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்டவியல் பாடங்கள் பற்றி மாணவர்களிடம் கருத்து கேட்டபோது பலரும் ஆசிரியர் தமிழ்கனி வந்து ஆசானின் கருத்துக்களை எளிதா வடிவமைத்து புரியும்படி பாடங்களை எடுத்ததா சொன்னாங்க. செம்மை இல்லத்தை பொறுத்தவரையில முதல்ல ஆசான் எளிமையான பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்திருந்தாரு. அதன்படி இல்லாம வரையறுக்கப்படாத ஆனா வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நமக்கு வகுப்புல சொல்லி கொடுத்தாரு. உணவியல் வாதச்சீர்மைய தொடர்ந்து பாடங்கள் முடியும் தருவாயில ஆண்மை பெண்மை குறித்தும், பின்பு முதல் மாந்த குழந்தை பற்றியும், இதுவரை நாம் கேட்டிராத தலைப்புகளுக்கு பாடம் சென்றது பலரையும் வியப்புல அனுப்பிச்சுன்னு சொல்லலாம். நேரடி வகுப்புல ஆசான் உரைக்காக பல மாணவர்கள் ஆர்வமா இருக்காங்க. இரண்டாம் பருவத்துல அண்டவியல்ல அணுவியல், ஆற்றலியல் மற்றும் ஆக்கியல் இதெல்லாம் இடம்பெறும். ஆசான் அவர்கள் இரண்டாம் பருவத்துல ஆசான் விருப்பம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் உரையாடுவார். நாம செம்மை கொள்கை கல்வியின் இரண்டாம் பருவம் குறித்து ஆசானுடன் விரிவாக உரையாடலாம். வணக்கம். வணக்கம் சீர் செல்வி. கொள்கை கல்வி ஏன் தேவைப்படுது? இப்ப நடந்து முடிந்த இந்த முதல் பருவத்துல என்ன நடந்திருக்கு, இதன் பட்டறிதல் என்ன என்பது பற்றி சொல்லுங்க. கொள்கை கல்வி என்பது பொதுவா மனிதர்களை வழிநடத்துவதற்கான ஒன்று. அது எந்த காலத்திற்கும் உரித்தானதுதான். அது கொள்கை இல்லாமல் நடைமுறைகள் இல்லை, அவ்வாறு இருக்கவும் கூடாது. ஒன்று நடைமுறையில் இருக்கிறதுன்னா அதற்கு பின்ன ஒரு கொள்கை இருக்கும். கொள்கை பற்றிய அக்கறை இல்லாமல் அல்லது கொள்கைகள் அறிந்திருந்தும் அவற்றை மீறும் வகையில் நடைமுறைகளை வகுத்துக் கொள்ளுதல் தான் சீர்கேடுகளுக்கு அடிப்படை. ஆகவே நம்ம மரபு பார்த்தீங்கன்னா தமிழ்கழகம் முதல் கழகத்திலிருந்து மூன்றாவது கழகம் வரையிலான அமைப்புகள்ல அவங்க முன்வைத்தது எல்லாமே கொள்கைகளை தான். இப்போ திணையல்னு சொல்றோம், திணைன்னு நம்ம திணையில் நாம சொல்றோம், அவங்க திணை வகுத்தாங்க. ஐந்து வகை திணைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க?
மலைநாட்டுல வாழ்றாங்க ஆத்தங்கரையில வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் தானே. அதை எதுக்கு ஒரு கொள்கையா வகுக்கணும்? குறிஞ்சி அப்படின்னா அதற்கு என்ன வாழ்க்கை நடைமுறைகள் அப்படின்றதுக்கு பின்னால கொள்கை இருக்கு. அந்த நிலம் எப்படிப்பட்டது, அந்த நிலத்துக்கான பொழுதுகள் யாவை, அதாவது அந்த ஆறு பொழுதுகள் இருக்கு இல்லையா, இளவேனில் முதுவேனில் கார் கூதிர் முன்பணி பின்பணி, இந்த ஆறு பொழுதுகள் யாவர்க்குமானவை, எல்லா நிலங்களுக்குமானவை. ஆனா ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்த பொழுது எவ்வாறு வேறுபடுகிறது என்பது திணை கொள்கையில இருக்கு, தொல்காப்பியத்தில் இருக்கு, பிற கழக நூல்கள்ல இருக்கு. அதை விட அந்த நிலத்திற்குரிய தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் இதெல்லாம் பதிவு பண்றாங்க. இதெல்லாமே கொள்கை தான். இப்போ இந்த ஊழி இருக்கு, இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கு ஊழி இருக்கு, இது இந்த கொள்கைகளை பற்றி அக்கறையற்ற தன்மையினாலதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு இயற்கையுடைய சுழற்சியினால எழுற அழிவு கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் இயற்கையுடைய தன் சீரமைப்புக்குன்னு பல முறை இந்த புவியில உயிரினங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கு, கடல்கோள் ஏவப்பட்டிருக்கிறது, எரிமலைகள் வெடித்திருக்கின்றன, உறை பனி உறைவு நிகழ்ந்து உயிரினம் நிறைய சிதைந்து போயிருக்கு, அது பல முறை நிகழ்ந்திருக்கு. அது வந்து புவியுடைய தன் சீரமைப்புக்குரியது. இந்த முறை நடக்கிறது, இந்த முறை நம்ம ஊழிக்காலத்துல இருக்கிறோம். இந்த ஊழிக்காலம் என்பது மனிதர்களுடைய முறைகேடுகளாலையும் கொள்கையற்ற நடைமுறைகளாலையும் தான் நிகழுது. இப்போ இந்த சீர் நம்ம ஏற்கனவே ஊழி நூல் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், சீர்பருவ சுழற்சி இனி இருக்காது அப்படின்னு. அது 2017 நினைக்கிற ஊழி நூல் வந்தது. இப்ப கடந்த 17 பிறகே நீங்க பாருங்க, உண்மை சரியா சொல்லணும்னா 2015 பிறகு எங்க சீர்பருவ சுழற்சி இருக்கு, எந்த கார்காலம் இருக்கு, எந்த வேநீர்காலம் இருக்கு, முதுவேநீர்காலம் இருக்கு. இப்ப நம்ம இப்ப உரையாடிட்டு இருக்கிறோம், வெயில் எப்படி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப கடுமையா தான் இருக்கு. இதுவே 1 மாதத்துக்கு முன்பு எவ்வளவு மழை இருந்தது, பல பல பகுதிகளில் வெள்ளம் ஓடுனுச்சு. இப்ப நினைச்சு பார்க்க முடியுதா, வைகையில எல்லாம் வெள்ளம் வந்துச்சு, அந்த காவிரியில வெள்ளம் வந்தது. இப்ப என்ன, 1 மாதம்தான் ஆகுது, ஆனா என்ன வெயில் நெருப்பு தான், வெயில் வெப்பம் இல்ல, அது நெருப்பாவே இருக்காது. இது இப்ப மீண்டும் அப்புறம் மழை கொட்டதான் போகுது, அதன் பிறகு என்ன ஆகும் தெரியல. இப்ப இந்த மாதிரி சீர்பருவ சுழற்சி அற்று போயிடுச்சு படம். இதெல்லாம் ஊழியுடைய நிகழ்வுகளில் அடங்கும். இதெல்லாம் இதுல ஒரு நிலத்திற்குரிய பயிர் என்ற கொள்கை நம்முடைய மனிதர்களால் மீறப்பட்டது, நம்மால் மீறப்பட்டது. நிலத்திற்குரிய உயிரின கூட்டங்களை நாம் வளர்த்தெடுக்கல, பொருந்தாதவற்றை வளர்த்தெடுத்தோம். ஒரு வீடு கட்டுறது மருத நிலத்திற்குன்னு கட்டுமான முறைகள் இருந்தன. கொள்ளையடித்து வழிப்பறி செய்வோம் பாலை நிலத்திற்கு கூட நம்ம திணை வகுத்தோம், அதை கூட அவர்களையும் நம்ம ஒதுக்கல சமூகத்தை விட்டு. ஆரலை கல்வர்கள் என்றாலும் கூட அவர்களுடைய வாழ்வியலை பதிவு செய்தோம், அவர்களுடைய குழந்தைகள் எப்படி இருந்தாங்கன்னு பாடல்கள் இருக்கு, அவங்களுடைய காதல் எப்படிப்பட்டதுன்னு இருக்கு, அவர்களுடைய வீரம் எப்படிப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ ஒரு சமூகத்தில் இருந்து ஒதுங்கி இயல்புக்கு மாறான செயல்களில் ஈடுபட்டால் கூட அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் ஒரு திணை உண்டு, கொள்கை உண்டுன்னு சொல்லி நம்ம அரவணைத்தோம். ஏன்னா அவங்க வந்து மீண்டும் மழை பொழிந்து நிலம் செழிக்கும் பொழுது அந்த கொள்ளை தொழிலை விட்டுருவாங்க, அதுதான் அது அவருக்கு வேண்டுமென்று செய்யல. அவர்களுடைய நிலம் வந்து பாலை ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு வேறு வழி இல்லாம போகுது, அப்ப அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ மற்ற சமூகங்கள் அவர்களை முறைப்பட அரவணைத்திருந்தால் அவங்க ஏன் கொள்ளையடிக்க போறாங்க? அப்போ இப்ப அப்படி அரவணைக்கல, ஆக அதனால நம்ம வந்து அரவணைங்க அரவணைங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்ப அவர்கள் தங்களுடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யட்டும், அவர்களையும் நாம் ஒரு கொள்கைக்குள் கொண்டு வருவோம்னு நமக்கு இது எவ்வளவு ஒரு ஒரு இது தாய்மை இல்லையா, இது அப்படி ஒரு ஒரு அன்பு வழிபட்ட ஒரு கொள்கை.
அவர்களை பற்றி நீங்க அதுல இழிவான சொற்கள்லாம் இருக்காது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் தன்மைகள் யாவை, அவர்களுடைய இயல்புகள் யாவைன்னு இருக்குமே தவிர அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு மதிப்பீடு அடிப்படையில் மட்டுமே அவர்களை நம்ம பார்க்கல. அப்படி பார்த்தா எதுக்கு அவங்கெல்லாம் அப்படி வந்தாங்க, வாழ்ந்தாங்கன்னே தகவல் தெரியாம தடையை மறைச்சிருக்கலாமே, அவங்களுக்கு எதுக்கு தன்னை வகுக்கிறோம். இதுதான் கொள்கைன்றது. ஒரு 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 மனித கூட்டம் இருக்கு, ஒரு ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகத்துடைய உட்பிரிவுகள் யாவை, அந்த பிரிவுகளுடைய இயல்புகள் என்ன, அவங்க எந்த சூழல்ல வாழ்றாங்க, அந்த சூழலுடைய தன்மைகள் என்ன, எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு அதெல்லாம் வந்து ஒரு கொள்கையை வச்சு நடைமுறைப்படுத்தி நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தணும். இதுதான் தமிழ் கழகத்துடைய பணி. இது வந்து ஊருக்கு ஊர் இந்த கருத்துக்களை எடுத்து செல்வதற்கு அந்தனர்கள் இருந்தாங்க, பாணர்கள் இருந்தாங்க. இந்த பாணர் விரலர் விரலியர்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பணி என்னன்னா இதெல்லாம் இசையா மாத்துறது தான். இந்த தமிழ்கழக பாடல்கள் எல்லாம் இசையா மாத்திட்டு அதற்குரிய இசைக்கருவிகளோட கூட்டம் கூட்டமா ஊர் ஊரா போயிட்டு பாடுறது. இப்போ பாரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஒரு வள்ளல் அப்படின்னா அவருடைய வள்ளல் தன்மையே கூட இருக்கிற கபிலர் பாடுறாரு. கபிலர் என்ன நாடெங்கும் போக முடியுமா, போக முடியாது. அப்ப ஒரு கூட்டம், இந்த பாணர் கூட்டம் வந்து அந்த பாடல்களை எல்லாம் எடுத்துட்டு இசையமைத்து பாடி ஒரு நாடகம் போட்டு அந்த அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில இப்படி ஒரு ஒருத்தருக்கிறான், அவனுடைய வள்ளல் தன்மை இப்படிப்பட்டது, இத பத்தி கபிலர்னு ஒரு புலவர் பாடியிருக்காருன்னு இதை எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களை அரவணைக்கிறதுக்கு மக்கள் இருந்தாங்க, வேந்தர்கள் இருந்தாங்க. இதுதான், இதெல்லாமே கொள்கைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா நடந்ததில்ல, சும்மா தற்செயலா பொழுது போகாம நாலு பேர் யாழ் எடுத்துட்டு பாடினாங்க, பொழுது போகாம நாடகம் போட்டாங்க, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த பொழுது போகாம ஒரு ஏதோ ஒரு கலை வடிவத்தை வேடிக்கை பாக்குறது பொழுது போகலன்றதுக்காக, பொழுதுபோக்குனே வந்துருச்சு பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு சொல்லு, பொழுதுபோக்கு கேளிக்கை இந்த மாதிரியான சொற்களே வந்துருச்சு. தவறு கிடையாது, ஆனா எல்லாத்துக்கும் பின்னையும் ஒரு கொள்கை இருக்கணும்ன்று நான் சொல்லல, நம்முடைய மரபு அதைத்தான் முன் வச்சிருக்கு. ஒரு பொழுதுபோக்குக்காக ஒன்னு பாக்குறோம்னா கூட அதற்கு பின்னால என்ன கொள்கை இருக்கு, அது என்ன சொல்லுது நமக்கு, அடுத்து பார்க்கணும். பின்னால் வந்த இறையியலாளர்கள் இதே மாதிரிதான் ஒரு கொள்கை அன்பு நெறிய முன்வைத்து அதன் வழியாக அண்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நம்முடைய ஒரு மாணிக்க வாசக பெருமகன்லாம் எவ்வளவு கொள்கைகளை சொல்றாரு வாசகத்துல, எல்லாமே கொள்கை தான் சொல்றாருன்னா அது ஒரு கொள்கையிலிருந்து தான் வருது. அதுல இருந்து அண்டத்தை சொல்றாரு, அண்டத்துக்கும் மனிதர்களுக்கும் இறைவனுக்குமான உறவு ஒப்புமைகளை சொல்றாரு, வாழ்வியல் சொல்லுது. இப்ப நம்ம தேவாரம் பாடலாம் நம்ம பாடிட்டு இருக்கோம் இல்லையா, இசைக்காக நிறைய பாடல்கள் பல நிறைய இல்ல ஒரு சில பாடல்களை நம்ம அப்படி பாட தொடங்குறோம். அந்த அதுல எல்லாம் எவ்வளவு கொள்கைகள் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு உறவு இருந்திருக்கு ஒருத்தருக்கும் அப்பருக்கும் இறைவனுக்குமான உறவு என்ன, அவரு சுந்தரர் எப்படி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்து இறைவனோடு உறவாடினார், சமூகத்தோட அவர்கள் எல்லாருமே எப்படி உறவாடினாங்க. காரைக்கால் அம்மையார் பற்றி நம்ம தனியாவே நிறைய ஒரு செவியில பேசணும், அவங்களுடைய வாழ்வியல் அதற்கு பின்ன என்ன கொள்கை இருக்குன்னு, யாரு கொள்கை இல்லாம யாரு இறைவனை வாழ்த்தினாங்க அல்லது இறைவனோட உறவாடினாங்க, இந்த மரபு நம்முடையதாக இருந்து அது வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாம் கொள்கையும் இல்லை ஒண்ணும் இல்லை, எல்லாமே மேலை நாட்டு கொள்கைகள் தானே நம்மகிட்ட இன்னைக்கு வழி நடத்துறது. ஆமா, இப்போ நமக்கு எங்க இந்த இல்லம் இல்லம்ன்ற தலைப்புல நம்ம இறுதியில இந்த ஆண்மை பெண்மை உயிரின தோற்றம் மாந்தர்களுடைய தோற்றம் பற்றி சொல்றோம், சொல்ல தொடங்கி இருக்கிறோம். இப்போ குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு, ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டுச்சு, ஒரு மேலை நாட்டு கருத்து சொல்லுது. அப்படி இப்போ இது சரியா தவறா இதுக்குள்ளெல்லாம் நான் வரவே, எனக்கு அதை பற்றி ஆழமான பார்வை உண்டு, அது முறையா வெளிப்படுத்தும், ஆனா இது சரியோ தவறோ அதை விட்டுருவோம். நம்ம அந்த கருத்து என்ன, அது என்ன கொள்கையை முன்வைத்தது அப்படின்னா, எது வந்து வலிமையானதோ அல்லது தகுதி உள்ளதோ அதுதான் வந்து தப்பி பிழைக்கும் நீடிக்கும், இந்த இப்படியான ஒரு கருத்தை தான் அது சொன்னிச்சு.
இதுதான் வந்து அவங்க முன்வைத்து இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிற கொள்கை. இப்ப தகுதின்றது என்னங்க, என்ன தகுதின்றது என்ன? சரி, தகுதி உள்ளது தப்புப்பா, தப்பி பிழைக்கும். சரி, தகுதினா என்ன? நீ எதை சொல்ற தகுதி என்ன? எதை சொல்றாங்க? அந்த கொள்கையை முன்வைத்தவர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் அடுத்தது. ஆனா அதை எடுத்துட்டு வர்றவங்க இன்று வரை என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அறிவு, பகுத்தறிவு, இயற்கையை பயன்படுத்துதல், இயற்கை விதிகளை மீறுதல், இயற்கை ஒழுங்குகளை திருத்துதல், இதுதான் தகுதி. இதை தவிர வேற என்ன அந்த கொள்கை சொல்லுது? இயற்கையோடு இயந்திருத்தல் தான் தகுதி அப்படின்னு. எந்த மேல் அந்த குறிப்பிட்ட இந்த குரங்கு கோட்பாடு இருக்கே, அந்த குரங்கு கோட்பாடு இப்படி சொல்லுதா? இயற்கையோடு இயந்திருக்கிறது தான் தகுதி அப்படின்னு அது சொல்லுதா? இதற்கு நேர் மாறான ஒண்ணு சொல்லிட்டு இருக்குது. இன்று வரை அதுதான் சொல்லுது. இயற்கையை பயன்படுத்தலாம், சுரண்டலாம், இப்படி இப்படிதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். இன்னைக்கு என்ன ஆச்சு? வெறும் 250 ஆண்டு முடிஞ்சு போகுது. மனித குலமே ஒரு அழிவை நோக்கி வந்துருச்சு. இப்போ இது ஒரு கொள்கை எவ்வளோ ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு பல லட்சம் ஆண்டுகளா இருந்த ஒரு ஒரு உயிரின கூட்டத்தை ஒரு அழிவின் விளிம்புக்கு தள்ளி விட்டுருச்சுல. ஒரே ஒரு கொள்கையை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. இப்ப கண்ணை மூடிட்டு கடைபிடிக்கிற இன்னைக்கு இங்க இந்திய நிலப்பரப்புல உள்ள அரசுகளுமே அதான் கடைபிடிச்சிட்டு. இவங்க என்ன வேணா பேசலாம், இவங்க ஆன்மீக பூமின்னு சொல்லலாம், அல்லது கதைகள் நிறைய சொல்லிக்கலாம், புராண கதைகள். ஆனா என்ன உங்களோட கொள்கை? எது உங்களை வழி நடத்துது? இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் உயிரினங்களை நிலைக்க செய்யும் அப்படின்றதுதான் நம்ம மரபு சொன்னது. இதை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? இந்த கொள்கை தான் இந்த அரசுகளுக்கு அடிப்படையா? இல்ல, எது எது? இயற்கையை பயன்படுத்துதல், சுரண்டுதல், இதெல்லாம் ஒண்ணு குற்றம் இல்லை. இயற்கை விதிகளை திருத்தலாம். இது எங்க போய் நிக்குதுன்னா, நிலாவுல காத்து இருக்குதா, செவ்வாயில வாழ முடியுமா, இதெல்லாம் சரி வாழ முடியும்னே வச்சுப்போமே. இப்ப என்ன பண்ண போற? நீ வாழ முடியும்னு போக போறீங்களா? எல்லாரும் என்ன ஒரு ஒரு கோமாளித்தனமா இல்லையா அது? இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு பெருமை வேண்டி கிடக்கு? இங்க வாழ முடியுமான்னு கேள. இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த இயற்கையை சுரண்டப்படுத்து பாருங்க. இந்த செவ்வாய்க்கு போறதுக்கு எவ்வளோ பொருள் விரையும், எவ்வளோ இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது ஒரு இதற்கான கருவிகள் செய்யறதுக்கு. நிலாவில் போய் காத்து இருக்குதா, நீர் இருக்குதா, சரி இருந்துருச்சு, இதுக்கு என்ன வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. இங்க 1500 அடி கீழே போயிடுச்சு நீரு, 2000 அடி கீழே போயிடுச்சு நீரு. சில நகரங்கள்ல நீரற்ற நகரங்கள்னு அறிவிக்கப்பட்டிருச்சு. இது பாருங்க, இப்ப கடந்த 4 மாதங்கள்ல செய்திகளை பார்த்தவங்க, நானே ரொம்ப குறைவா செய்தி பாக்குறவன். எங்கேயாவது போனோம்னா சும்மா ஒரு 10 நிமிடம் செய்தி பார்ப்பேன், அவ்வளவுதான். பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன செய்தி வந்துட்டு இருந்ததுன்னா, போன மாதம்னா அங்க வெள்ளம், இங்க வெள்ளம், டெல்லியில வெள்ளம், டெல்லியே வந்து பல தெருக்கள் மூழ்கி கிடந்து, வடக்கு இந்தியாவோட வடப்பகுதிகளில் பல நாடுகள்ல வெள்ளம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தா இங்க இவ்வளோ சிக்கல் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஒரு கொள்கை கிடையாது. ஆனா நிலாவில் தண்ணி இருக்குதா, செவ்வாயில வாழ முடியுமான்னு பாக்குறதுக்கு உங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்குன்னா, இதுதான் இங்க கல்வி முறை, இதுல இருந்துதான் வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கும்ன்றது. இவர்கள் எவ்வளவு கோமாளிகள்னு பாருங்க. இவங்க அறிவாளிகளே கிடையாது. அறிவுன்றது அடிப்படையா தன்னை பாத்துக்கிறதுக்கு உள்ளதுதான் அறிவு. இது தான் இந்த சொன்ன குரங்கு கோட்பாடு, குரங்கு கொள்கையில இருந்து எழுந்த சிக்கல்கள் இங்க கொண்டு போய் விட்டுருச்சு பண்ணமுல. இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் ஒவ்வொரு துறையிலயும் சீர்கேடு எல்லாம் வந்து ஒரு அழிவு நோக்கி நம்ம வந்துட்டோம். இங்கதான் நமக்கு கொள்கைன்னு ஒண்ணு தேவைப்படுது. எல்லாவற்றிலயுமே கொள்கை வேணும். ஒரு வேளாண்மைனா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். ஒரு கட்டுமானம்னா கொள்கை இருக்கணும். கல்வினா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மூலக்கொள்கையும் ஒன்று வேணும். அந்த மூலக்கொள்கை தான் அம்மையப்பனே மூலம், அம்மையப்பனே மூலக்கொள்கை, அதுதான் நம்முடைய இறையியல்.
அதுல இருந்துதான் ஆண்டவியல் நம்முடைய ஆக்கையியல் இந்த முறை ஆக்கையினா மனித உடல் அவ்வாறானவை எல்லாம் விரியுது. இததான் நம்ம கொள்கை கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப செம்மை கொள்கை கல்வி முதல் பருவத்துல அண்டவியல் பாடங்களை தமிழ்கணி எளிமையான பாடத்திட்டங்களா வகுத்திருந்தாங்க. முதல் நிலையில அண்டவியலுக்கான அடிப்படை பாடங்கள் எல்லாமே விளக்கமா சொன்னாங்க. இரண்டாம் நிலையில அண்டவியல் பாடங்கள் இன்னும் ஆழமா இருக்குமா? முதல் நிலை பாடங்களை கேட்காதவர்கள் இரண்டாம் பருவத்துல சேரலாமான்னு சொல்லுங்க. அது ஒரு தொடர் கல்வி தானே சீர். நம்ம முதல் நிலை இரண்டாம் நிலைன்றது ஒரு தொடர்ச்சி தான். அதனால அப்படிதான் படிய படிப்படியா தான் படிக்கணும். அது ஒரு கல்வி முறை இது, தாவக்கூடாது. முதல் நிலையை படிச்சுட்டு அதுல புரிதல்கள் கிடைத்த பிறகுதான் இரண்டாம் நிலைக்கு வரணும். இப்போ இந்த அண்டவியல் பாடங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய வந்து ஒரு எளிமையான வடிவமைப்பு செஞ்சாங்க. அவங்க எளிமைப்படுத்தல, அப்படி எளிமைப்படுத்த முடியாது பாடத்தை, நம்ம பாடத்தை. அவங்க வந்து ஒரு வடிவமைப்பு செய்தாங்க, அதுல அவங்க அதை எளிமையாக்குனாங்க. அந்த முதல் நிலை அப்படி இருந்துச்சு. இரண்டாம் நிலை எளிமையாக புரியணும்னா முதல் நிலையில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு புரியணும். ஆகவே இரண்டாம் நிலையில் நேரடியாக சேர்றதெல்லாம் எனக்கு அது முறையான கல்வி இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை விருப்பம் இருக்குன்னா இதெல்லாமே பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பதிவுகள் எல்லாம் அவங்க முதல் நிலையில சேர்ந்து இந்த பதிவுகள் எல்லாம் கேட்டுட்டு ஆசிரியர்டைய தமிழ்கணிட்டைய அண்டவியல் தொடர்பான கேள்விகள் எல்லாம் அனுப்புனா அவங்க ஒவ்வொருத்தருக்குமே பதில் அனுப்புறாங்க. ஒரு மாணவருக்குமே அவங்க தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கிறாங்க. அதுல தெளிவடைந்து அதுக்கப்புறம் இரண்டாம் நிலையில வந்து சேர்ந்துக்கலாம். தொடர்ச்சி வேணும் அதுல கல்வி முறையில. இப்ப அண்டவியல் இரண்டாம் பகுதியில ஆக்கையியல் அப்படின்னு ஒரு புதிய கொள்கை உள்ள வருது. அதுல என்ன இருக்கு? ஆக்கையியல் பாடத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லணும். ஆக்கையியல் என்ற சொல் வந்து மனித உடலுடைய இயல்புகளை பற்றியது என்றதுதான் சொல்லுக்கான பொருள். ஆக்கைன்றது மனித உடலை குறிக்கும் சொல். இது வந்து இதோடைய ஆசிரியர் வந்து ஒரு முனைவர் கோபு. நம்முடைய நூல்கள்ல மனித உடல் என்ற கட்டமைப்பு குறித்த கருத்துகள்லாம் எதெல்லாம் இருக்கோ, உரைகள், வகுப்புகள் ஆகிய நூல்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு தொகுத்து வடிவமாக்கி இந்த பாடத்திட்டத்தை அவர் தான் முன்னெடுத்திருக்கிறாரு. துணையா தமிழ்கணியும் இருந்தாங்க. முன்னெடுத்து அடிப்படைய வடிவமைத்தவர் ஒரு கோபு தான். அதுல முழுமையா நான் இந்த பாடத்திட்டம்லாம் படிக்கல. அவங்க ஒரு தோற்றம் எனக்கு காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது. ஒரு நாள் சமயவனத்துக்கு வந்திருந்தப்ப கோபு ஒரு 9 புள்ளிகள், ஒரு 9 கருத்துக்களை எழுதி இந்த மாதிரி பாடத்திட்டம் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அப்புறம் அதை விரிவடைய செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்னன்னா இப்போ நம்முடைய ஆக்கை இயல் என்பது என்ன, நுண்ணுடலிகள்ல இருந்து நமக்கு தொடங்குறோம். நம்ம ஆக்கை நூல்னே நூல் இருக்கு இல்லையா. இப்ப அந்த நூல் வந்து புரிஞ்சிடாதுதான், உடனே படிச்சா புரிஞ்சிடாது. ஆனா துறை அறிவு ஒரு ஓரளவு துறை சார்ந்த அந்த நுண்ணுடலிகள் துறையில யாருக்காவது ஈடுபாடு அல்லது ஒரு கல்வி அறிவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது புரியும். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும், அவரு முனைவர் கோபு பொறுத்த வரைக்கும் அவர் அந்த துறை சார்ந்த பேராசிரியர். அவரு அதனால அவருக்கு அதுல கூடுதல் ஈர்ப்பு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தொடர்பு அவருக்கு அந்த பாடத்துக்கு அவருக்கு மாதிரி இயல்பா ஏற்பட்டு போச்சு. அந்த மாதிரி நுண்ணுடலிகள் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு அது அக்கையல்ல இருக்கும். அதன் பிறகு இந்த பேரண்டத்தில் மனிதர்களுடைய உடல் வடிவமைக்கப்படுவது என்பது எவ்வாறு, அதாவது இப்போ ஒரு 5 பூதங்களில் நிலம் என்பது தானே மனித உடல். அதான் நம்ம கொள்கையில சொல்றோம்.
எது நிலைத்தன்மை கொண்ட வடிவமாக இருக்கிறதோ அது எல்லாமே நிலம் தான். நிலன்றது மண்ணு தர கிடையாது. இப்ப இந்த நிலம் என்ற பூதம் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது, இறைவனால் எப்படி வடிவமைக்கப்படுகிறது, அதற்கான கொள்கைகள் நம்ம நூல்கள்லையும் சில பாடங்கள்லயும் இருக்கு, அதெல்லாம் தொகுத்துருக்குறாங்க. அங்கிருந்தான் தொடங்குறாங்க. நேரடியா மனித உடலுக்கே வரல இந்த பாடத்திட்டம். அவங்க வந்து அண்டத்தில் இந்த நிலம் என்ற பூதம் எவ்வாறு உருவெடுக்கிறது, அதுல இருந்து அப்படியே வர்றாங்க இதுக்கு உயிரின தோற்றம் வழியாகும் நான் நினைக்கிறேன். இந்த மனித உடலுக்கு வர்றாங்க. இதுல பல படிநிலைகள் இருக்கு. இதுல வந்து நுண்ணுடலிகள் பற்றிய நிறைய பாடங்கள் இடம்பெற வேண்டி இருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தது அவர்களுக்கு அந்த உணர்ச்சியியல், நம்ம நூல் வந்திருக்கு இல்லையா, உணர்ச்சி நூல், உணர்ச்சியியல், உணர்ச்சியல் நூல் இருக்கு, சுவையியல் நூல் இருக்கு, இதுல எல்லாமே ஆக்கையியல் இருக்கு, உள்ள அது உள்ள இருக்கு. இதெல்லாமே ஒரு பாடமா மாற்றும் போது, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நம்ம மனித உடல் பற்றிய கொள்கைகள் நமக்கு விளங்கும், எளிதா விளங்கும். அப்புறம் அதுல தொடங்கி அப்படியே அடுத்தடுத்து மனவெளி மன இயல் என்ற வரைக்கும் போகணும்னு அந்த பாடத்திட்டத்தின் போக்கு இருக்கு. இது எல்லாமே இந்த முதல் நிலையில வந்துருமான்றது தெரியல, ஆனா பாடத்திட்டத்தோட போக்கு அதுதான். இப்ப செம்மை இல்லம் முதல் பருவத்துல எங்களுக்கு பல புதிய பாடங்கள்லாம் கிடைச்சது. ஆக்கை உணவுங்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகமும் கிடைச்சிருக்கு. உணவியல், அதாவது உணவுன்னா என்னங்கிற அடிப்படையில இருந்து செரிமானம், உழைப்பு, உறக்கம்னு வாழ்க்கைக்கு தேவையான கருத்துகள் அதுல நிறைய பொதிஞ்சிருந்தது. ஆண்மை பெண்மை பற்றியும் இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லாத தலைப்பான திருக்குழந்தை பிறப்பு பற்றியும் சொன்னீங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன தலைப்பா இருக்கும்னு எங்களை சிந்திக்க வச்சிருவீங்க. அப்ப முதல் பருவத்தின் அந்த செம்மை இல்லம் பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? செம்மை இல்லம் என்ற தலைப்பு நாம வைத்ததுக்கான அடிப்படை என்னன்னா, அது ஒரு இல்லம், அதற்கான ஒழுங்குகளை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அதுல உணவு மற்றும் தூய்மை, ஒரு வாழ்க்கை நடைமுறைகள், ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் வந்து எளிமையா சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னுதான் முதல்ல நான் சொன்னேன். நான் தான் அப்படிதான் சொன்னேன். அதை வச்சுதான் தமிழ் கணி அதை பாடத்திட்டமா எழுதி அனுப்புனாங்க. அப்புறம் என்ன ஆயிட்டதுன்னா, அண்டவியல் வந்து தமிழ் கணி நடத்துறாங்க. அது அப்படி நடந்து அது என்ன, அவங்கதான் அந்த பாட நூல்களாகவே தொகுத்து வச்சுட்டாங்களா, அதனால என்ன அவங்க நடத்திட்டு. இதுல எனக்கு என்ன நடைமுறையில எனக்கு சிக்கல் என்னன்னா, நான் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பாடம் இருக்கு, நானே எழுதின நூல் தான் அந்த பாடம் அப்படின்னாலும் கூட அந்த பாடத்தை எனக்கு மீண்டும் நடத்த வராது. இது வரைக்கும் சொன்ன எதையுமே திரும்ப சொன்னதில்லதான் எந்த ஒரு இலையுமே நீங்க. ஆமா, அப்போ அந்த ஒரு பாடத்தை நான் பாக்குறேன்னா, எனக்கு அதற்கு அடுத்த நிலை அல்லது அதற்கு ஆழமான நிலையிலிருந்துதான் என்னால உரையாடவே இயலும். இது எனக்கு நான் இப்படித்தான். அப்ப பாடம்னு அண்டவியல் ஒன்னு கொடுத்துட்டு நான் அதை நடத்த போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ தெரியும், நேரடி வகுப்புக்கு வந்தவங்க, இந்த இணைய வகுப்புல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்டவியல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பாடங்கள் நடத்தியிருப்பேன் நினைக்கிறேன் அண்டவியல்லையே, நேரடி வகுப்புகள்லாம் வந்தப்ப. இப்ப அந்த பாடங்களெல்லாம் தொகுத்து தனி நூல் ஆக்க போறோம். ஏன்னா இது எந்த நூல்லையுமே வராத கருத்துகள், ஒளி ஓசை, புணர்ச்சி பற்றி, இருள் ஒளி புணர்ச்சி, மிகை குறை, காலம் பற்றிய கொள்கைகள், இயக்கம் என்பது என்னன்றத பற்றி இதுவரை நூல்கள் வெளிப்படாத பல கருத்துகள், அப்புறம் இயக்கத்துல உணர்வில் அடுக்குகள், இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை நம்ம நூலா கொண்டு வர போறோம். இந்த பாடம்லாம் எப்ப நடத்தணும்னா, அண்டவியலுக்கு நேரடி வகுப்புக்கு வரும்பொழுது நான் சும்மா கலந்துரையாடலுக்குன்னு போவேன். அண்டவியல் ஆசிரியர் தமிழ் கணி தான், நான் சும்மா வந்திருக்கிறேன்ட்டுதான் ஒரு முறை போய் உட்காருவேன். ஆனா நம்ம இப்படியான பாடங்கள்ல அதுதான் நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அப்படிதான் வருது. இதனால நான் வந்து இல்லம் நம்ம நடத்திடுவோம், இதுதானே நம்ம நடத்தாத பாடமாச்சே
அப்படின்ட்டு நான் இல்லம்க்கு நான் போனேன். அங்கே போனாலும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அந்த இல்லம்ன்ற என்றால் என்னன்ற அந்த உரையே, அது ஒரு பாடமே. அதுவரை இல்லம் பற்றி கருத்துக்களுக்கு மாறாக அல்லது அதை விட கூடுதல் விரிவானதாக தான் இருந்தது. அப்புறம் நான் யாருன்றத நான் ஏத்துக்கணும் தானே, நான் அதை போய் திருத்திட்டு திருத்திக்கிற அளவுக்கு இப்ப என்ன நம்ம அப்படி என்ன இருக்கும். நான் யாரோ அதை நான் ஏத்துக்கணும், அப்புறம் என்னுடைய மாணாக்கர்கள் என்னை ஏத்துக்கணும். அதுல மாணாக்கரை பொறுத்த வரைக்கும் அது அதெல்லாம் ஒரு இறை வழங்கல் தான். எப்படி பாடங்களை இறைவன் வழங்குகிறானோ அதை போல அந்த பாடங்களை உள்வாங்குபவர்களை இறைவன் தான் வழங்குவாய். அது அது எனக்காக பிறருக்காக அதெல்லாம் இல்ல. மழையை வழங்குபவனே அதனை பெறும் நிலத்தையும் வழங்கியிருக்கிறான். அது நிலம் தானே எழுந்து வருவதில்லை, மழை தானே பிறந்து வருவதில்லை. அதுபோல பாடம் ஒரு மனிதன் வழியாக வெளிப்படுகிறது என்றால் அதனை உள்வாங்குபவர்களையும் இறைவன் தான் வழங்குறான். ஆகவே அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மாதிரி ஒரு வரம்பில் இல்லாத பாடங்களா இருக்கு, பாடத்திட்டத்துக்கு மாறாக இருக்கு அப்படின்லாம் யாருமே பற்றி எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்லல. பாடங்கள் கடினமானவையாக இருந்தாலும் கூட ஏத்திட்டாங்க. அது எனக்கு ஒரு ஒத்துழைப்புனா அது ஒரு பெரிய ஒத்துழைப்பு. எனக்கு தடை இல்லாம இருந்தாங்க என்னுடைய மாணவர்கள். அதை அப்படியே கேட்டுட்டே இருந்தாங்க. புரியுதா புரியலையான்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லாம நான் பாடம் நடத்தி முடிச்சுக்கிறேன். நான் திரும்ப வருவாங்க. அதனால இல்லம் வழியா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆக்கை உணவுன்னு ஒரு நூல் கிடைச்சிருக்கு. அது இதுவரை வராத கருத்துகள், வெளிப்படாத கருத்துகள். இப்ப வாத சீர்மை நூல் வந்துடும். இப்ப இந்த நேரடி வகுப்பு வச்சிருக்கிறோம் இல்லையா, இதுலயே அந்த நூல் வந்துடும். அது அதுல வந்து ரொம்ப அவ்வளவு அடிப்படையான கருத்துகள், இந்த உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி, இனிமை, இதனுடைய ஆழமான விளக்கங்கள் இதெல்லாம் இருக்கு. இப்போ இரண்டு நூல்கள் இல்லம்ல இருந்து வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருக்கு. இப்ப இன்னும் இப்ப இந்த ஆண்மை பெண்மை மற்றும் திருக்குழந்தை பிறப்பு பற்றிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு விரிவான நூலா வரப்போகுது. அது வரும், வரட்டும், வரும்போது வரட்டும், நானும் காத்திருக்கிறேன். இந்த வகையில இல்லம் தலைப்பில் நான் பாடம் நடத்தியது வந்து எனக்கு ஒரு என்னுடைய போக்கில் நான் அந்த செல்வதற்கு அது ஒரு அற்புதமான வழி. இந்த பாடம் நடத்தினது அது உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அந்த மாணவர்கள் அனைவருமே அதுல அப்படி ஒரு ஒத்துழைப்பு. இதுதான் என்னோட பட்டறிவு. அதுல இதுதான் நான் புரிந்து கொண்டது. அதுதான் மாணவர்கள எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா மாதம் ஒரு உரை இரண்டு உரை அப்படி கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வார வாரம் எங்களுக்கு உரை கிடைக்குது, புத்தகம் கிடைக்குது. இது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த முறை வந்து இரண்டாம் பருவத்திற்கு ஆசான் விருப்பம்னு பெயர் வச்சிருக்கீங்க. அது அதுல என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ஆசான் விருப்பம் வைத்தது ஒரு ஒரு கிட்டத்தட்ட 10 நாட்களா பேசிட்டே இருக்கிறோம். என்ன தலைப்பு வைக்கலாம், என்ன அடுத்த நிலையில என்ன பாடம் நடத்த போறேன் அப்படின்றது பத்தி. ஏன்னா இவங்களுக்கு அண்டவியல் சிக்கலே கிடையாது. அண்டவியல் இரண்டாவது நிலை. அவங்க பாடத்திட்டம் வச்சிருக்காங்க, பாடம் வச்சிருக்காங்க. ஆக்கையில் அவர் கோபு வந்து பாடத்திட்டம் வச்சிருக்காரு, பாடங்கள் தொகுத்துட்டார். இப்ப அவங்க ஆசிரியர்கள் ரெண்டு பேருக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. எனக்கு இல்லம் இரண்டுன்னு போடுறதுக்கே கூச்சமா இருக்கு. ஏன்னா இல்லம் ஒன்றே நடத்தல, இல்லாமல் தலைப்பு கொடுத்துட்டு இல்லம் ஒன்றே நடத்தாது போ, இல்லம் இரண்டுன்னு வேற கொடுக்கறதான்னு அது வாய்ப்பு இல்லை. அதனால அது எடுத்து விட்டாச்சு. ஆனா என்ன நடத்துறது அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ இது நீண்ட நாட்களா இது குழப்பமா இருந்தது. எனக்கு நூல்களாக வெளிப்படாமல் இருக்கக்கூடிய பல கொள்கைகள், அண்ட கொள்கைன்னா அண்டம் என்ற ஒரு வடிவம் ஆக்கம் பெறுவதற்கு முந்தைய நிலைகள் பற்றி பல கொள்கைகள் நமக்கு
மறைமொழிகளாக உணர்த்தப்பட்டு நிறைய குறிப்புகள் வச்சிருக்கிறோம். இது வந்து ஆற்றல் நூல் முடிந்த உடனே அடுத்த நூல் வேறொரு நூல் வந்திருக்கணும். நான் அந்த ஆற்றல் நூல் முடித்து 18 நாட்கள் என்னமோ ஆச்சு எழுதுறதுக்கு நினைக்கிறேன். 20 நாள் முடிச்சு 20வது நாள் நினைக்கிறேன். 18 நாள்ல எழுதுனது. நான் அடுத்த நூலுக்கு போகணும்னு துடிக்கிறேன். அந்த உடல்லாம் மிகவும் சோர்ந்து போச்சு, ரொம்ப நொந்து சோர்ந்தே போச்சு. பாக்குறவங்க எல்லாம் வருத்தப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியல, நான் அடுத்த நூலுக்குள்ள பாயணும்னு இருக்கேன், பாடங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா அது முடியல, உடலே தடுத்துருச்சு, அதுக்கு மேல இயலல. அப்புறம் போயிட்டோம். அப்புறம் வந்துதான் பார்த்தா அந்த தமிழ் நூல் வந்துருச்சு. எழுத வந்ததே வேற கிட்டத்தட்ட 2 நூல்களுக்கான அது என்னன்னா, ஆற்றல் நிலை, ஆற்றலுக்கு அடுத்த நிலை, பரம், அணு கொள்கை, இவை குறித்த பாடங்களில் நிறைய குறிப்புகள் வழங்கப்பட்டு அதெல்லாம் குறிப்புகளாக வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து எழுதியே ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு உணர்வு குறிப்புகள் வழங்கப்படுதுன்னா அது வந்து வெளிப்படுத்தலைன்னா அது ஒரு அழுத்தம் ஆயிடும். அது பெரிய அழுத்தமா தான் அது. அது ஏன்னா நம்ம ஒன்றும் அறிவாளி கிடையாதுல்ல, ஒரு மேதை அறிவாளி கிடையாதுல்ல. அது ஒரு துறை, அது பக்கம் இருக்கட்டும், இது ஒரு துறை, அப்படி கிடையாதுல்ல. ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட, ஒருத்தர் செல்வந்தராகவே வாழ்றாரு, தன்னை செல்வந்தராகவே கருதுறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு 100 கோடி என்ன பண்றது அப்படின்னு, அவருக்கு ஒரு 100 கோடி கிடைக்குதுன்னா அவரு அழகா அதை வந்து ஒரு இது 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 செய்யலாம் அப்படின்னு உரமா வச்சிருவாரு, இது அங்க வைக்கலாம்னு வச்சிருவாரு. அது எதுவுமே இல்லாத ஒருத்தட்ட ஒரு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட இது என்ன பண்றது, இது எந்த செலவுக்கு பண்றதுன்னு முதல்ல அவன் நினைப்பான். ஏன்னா அவனுக்கு 100 ரூபாயே கிடையாது. அப்ப அவன்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டா அவன் என்ன ஆவான், என்ன 100 ரூபாய்க்கு எவ்வளோ திட்டம் போட்டோம், இவ்வளோ என்ன செய்யறது. அப்ப அவன்கிட்ட போய் ஒரு 100 கோடி அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு அது எவ்வளவு பெரிய அழுத்தம். அதாவது எதுவும் தனக்கு உரியது அன்று என்று இருக்கிறவன், எதுவுமே நம்முடையது கிடையாது, நமக்கு மட்டுமானதுன்னு எதுவும் கிடையாது, வர்றது நமக்கு மட்டும் இல்ல யாவருக்குமானது தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிற ஒருத்தன்ட்ட ஒரு செல்வத்தை கொடுக்கறதுக்கும், ஒரு செல்வந்தராகவே தன்னை கருதுறாரு, வரும் செல்வம் தனக்குத்தான் உரியதுன்னு நினைக்கிறவருக்கு வேற வேற ரெண்டு பேரும். இப்ப நான் வந்து ஒரு அறிவாளி கிடையாது, எந்த அறிவும் எனக்குரியது அன்று, எந்த மேதைமையுமே எனக்கு கிடையாது, எந்த துறையிலுமே எனக்கு ஒரு மேதைமை எல்லாம் இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். யாவுமே வழங்கப்படுவேன், அது எதுவும் வர்ற எனக்கு வர்ற எதுவுமே எனக்கு மட்டுமானது அன்றுன்றது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வழங்கப்படுற இந்த கொள்கைகளை நான் எங்கன்னு ஒதுக்கி வைக்கிறது, அழுத்தம், அதுதான் அழுத்தம் நமக்கு. இதை வெளிப்படுத்தணும், இத ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும், இதை வெளிப்படுத்தணும்னு ஒரு தவிப்பா போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்னா எதிர்பாரவே இல்லை, தமிழ் நூல்னு ஒண்ணு வழங்கப்படுது. அதுல எந்த விதத்திலயுமே துளி முயற்சியும் இன்றி எழுதப்பட்ட நூல், நூல் எல்லா நூல்களிலும் முயற்சி கிடையாது. ஆனா மற்ற நூல்கள்ல கூட ஒரு துளி முயற்சி இருந்திருக்கலாம், அது கூட இல்லாத நூல் எது அப்படின்னு கேட்டா அது தமிழ் நூல் தான். அதுல அந்த ஒரு துளி முயற்சியும் இல்லை எனக்கு, அது ஏதோ ஒரு அப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அது. அதுக்கு பிறகு நமக்கு நூல் எழுதுறதுக்குன்னு நாட்கள் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா என்ன, மறுக்கப்படுது அவ்வளவுதான். வழங்குபவன் தானே சூழல் ஏற்படுத்தி கொடுப்பான். பறவை முட்டை வருது காட்டுக்குள்ள, அந்த முட்டை வழங்குறது இறைவன் தான், அது அடகாக்குறதுக்கான சூழலையும் அவன் தானே வழங்குறான். அப்போ அடகாத்து அது குஞ்சு பொறிக்கிறதுக்கான சூழலும் இறைவனால் தானே வழங்கப்படும். அதுல சில முட்டைகளை பாம்பு தூக்கிட்டு போகும், சில முட்டைகளை எலி சிதைக்கும், சில முட்டைகள் பொறிக்காம போகும், சில முட்டைகள்ல இருந்து குஞ்சு வந்து இனம் பெருகிட்டு தானே இருக்கு. அப்போ சில கருத்துக்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன அப்படின்னா அந்த கருத்துக்கள் வெளிப்படுவதற்குரிய சூழலையும் இறைவன் தான் வழங்கணும், நம்ம எல்லாம் அமைச்சிக்க முடியாது. அதுல சில சூழல்கள் சிதைஞ்சு போகும், சில சூழல்கள்
மறுக்கப்படும், சில ஒத்துழைப்புகள் மறுக்கப்படும். அதெல்லாம் எல்லாமே அப்படிதான், ஒரு பாம்பு முட்டை தூக்கிட்டு போற மாதிரி தான். எல்லா முட்டையும் பொறிச்சிருச்சுன்னா பாம்புகள் இப்படி வாழ்றது அப்படிதான், அது அப்படிதான். அப்படி இந்த பல சூழல் மாறுபாடுகள்னால நம்மால எழுதுறதுக்கு முடியாம போனது. ஆனா வெவ்வேறு பல பணிகள் விரிவடைஞ்சு வேற இடத்துல வந்துச்சா. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாடங்கள் நிறைய நூல்களாக்கம் பெற வேண்டும்னு நான் விரும்பிட்டு இருந்த பாடங்கள் துடிச்சிட்டு இருந்த விருப்பம் மட்டும் இல்ல, அது ஒரு ஒரு மாதிரி உட்டா அப்படி பாஞ்சிருந்தது இல்ல, அப்படி இருந்ததெல்லாம் இப்போ ஒரு அழுத்தமா தான் இருக்கு உள்ளுக்குள்ள. அவற்றையெல்லாம் பாடமா நடத்தணும்னு எனக்கு விருப்பம், பாடமா நடத்திட்டு அதன் பிறகு அதை நூலா கொண்டு வரலாம் அப்படின்னு விருப்பம். அது வந்து ஒரு வரம்புல இல்லாத பாடம். இப்ப அது வந்து அண்டவியல்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இந்த அண்ட வடிவாக்கத்திற்கு முந்தைய நிலைகள் நிறைய இருக்கு, அது ஆற்றலுக்கு அடுத்த நிலைகள் இருக்கு, அண்ட கொள்கைகளும் இருக்கு நிறைய. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இப்ப என்ன கடைசியா நம்ம என்ன சொல்ல வர்றோம், என்னுடைய விருப்பமான பாடங்களை நடத்தணும் அப்படின்னு தானே நான் விரும்புறேன். அப்ப அதே தலைப்பாக்கி விட்டுருவோம், ஏன்னா அது உள்ளது உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம். எதுக்கு ஏதோ ஒரு இல்லம் உள்ளம் இந்த மாதிரி எதையா சொல்லிட்டு வேற பாடம் நடத்திட்டேன் வரலாம். அதுல இல்லம் பற்றி பாடங்கள் வரலாம், அதுல உள்ளம் பற்றி பாடங்கள் வரலாம், எதனா வரலாம். அது என்னுடைய விருப்பம், என்னுடைய எனக்கான வேட்கையில இருந்து என்னென்ன பாடங்கள் கிடைக்கின்றனவோ கிடைத்தனவோ அவற்றையெல்லாம் என் மாணவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்துலதான் இந்த பாடத்துக்கு தலைப்பே ஆசான் விருப்பம் வச்சாச்சு. நாளைக்கு என்ன இல்லம்னு வச்சீங்க அப்படின்னு யாரும் கேட்கல, அப்படி அதுக்காக நம்ம அப்படியே செஞ்சிட்டு கூடாது இல்ல அப்படியே. இந்த இணைய வழி வகுப்பு எத்தனை மாதங்கள் இருக்கும், இதற்கான கட்டணம் என்னன்னு சொல்லுங்க. இது எல்லாமே 6 மாதங்களுக்கான பாடத்திட்டங்கள் தான். இப்ப 6 மாதங்கள் முடிஞ்சு, இப்ப அடுத்த மாதத்தோட 6 மாத கல்வி முடியுது ஒரு நிலை. 2 நிலை அடுத்த 6 மாதம் அதேதான் கட்டணம். வந்து நம்ம ஏற்கனவே 1 மாதத்துக்கு 1 பாடத்துக்கு 1000 ரூபாய் வச்சிருக்கோம், அதாவது மொத்தமா 6000 ரூபாய். அதேதான், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அதே போலதான் அடுத்த 6 மாதங்களுக்கு 2 பாடங்கள் இருக்கு, அண்டவியல் ஒன்னு, ஆசான் விருப்பம். செம்மை கொள்கை கல்வியின் ஒருங்கிணைப்பாளர்கள் யாருன்னு சொல்லுங்க. அது அந்த ஒருங்கிணைப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அவர்களுடைய பணிதான் இதுல கடுமையானது. முதல் நிலையில சொல்லணும்னா நளினி ஆழியார், அப்புறம் சிவராம கிரெட்டினார், நம்ம எல்லா இணைய வகுப்புகளுக்குமே அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான். இந்த 3 பேர் இதை ஒருங்கிணைச்சாங்க. மிக கடினமான பணி அது, ஏன்னா அவர் ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ள மாணவர்களை தொடர்புலேயே இருக்கணும், அவங்களோட ஒரு தொடர்பு இருக்கணும், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஏதாவது பதில் சொல்ல பதில் சொல்லணும். அப்புறம் இந்த முறையை நடைமுறைக்கு கொண்டு வர்றது கடினம். அதாவது இன்று வியாழன் வந்து நான் பாடம் நடத்துறேன், பதிவு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் முதலே சொல்லிட்டேன், பதிவெல்லாம் கேட்டால் கொடுத்துருங்க. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பொறுப்போக்கில் செய்கிறது இல்லை. அது அந்த பதிவு வந்து தரவேற்றம் பண்ணணும், அது உரியவர்களுக்கு அது நான் இணைப்பு அனுப்பி விடணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எப்பவுமே சிக்கல் தான், அது நிறைய பேருக்கு புதிதா இருந்துச்சு, அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு. ஒரு மின்னஞ்சல் முகரி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு மின்னஞ்சல் முகரிலேருந்து உள்ள போயிட்டு எனக்கு பாடம் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் நிறைய வந்து தெரியும் எனக்கு. நளினா அதுல நான் கூட இது விட்டுருங்கன்னு கூட சொன்னேன், நானே சொன்னேன், ஏங்க இந்த பாடுபடுறீங்க, விட்டுருங்க, இதை வேற ஏதாவது வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட அதுல தளர்ல. அதெல்லாம் இப்ப இன்னைக்கு அந்த மாணவர்கள் எல்லாருமே அந்த இதுக்கு பழகிட்டாங்க, இன்னைக்கு தானே பழகிருக்காங்க. அது பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம் நடத்திட்டு ஆழியால் அப்படிதான். அந்த பதிவுகள் எடுக்கிறது, கட்டணம் முறைப்படுத்துறது, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது,
அதில் அந்த ரெண்டு பெண்களும் வியக்கத்தக்க ஒத்துழைப்பு அந்த ரெண்டு பேரோடது. சிவராமன் அப்படின்னு அவர் வேலை செய்யறதே தெரியாது, பொறுப்போக்கில் அவர் அந்த வேலைகள் எல்லாம் இந்த நேரத்துக்கு வருவார், அந்த வேலைகளை செஞ்சுட்டு போவார். அது அவ்வளோ இப்போ கூட அடுத்த கொள்கை கல்வி அறிவிக்கணும்னா நளினி தான் எனக்கு வந்து 15 நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. முடிய போகுது, அடுத்த மாதம் நீங்கள் சொல்லுங்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விருப்பம் பாடத்தில் விருப்பம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நலனில் இருக்கிற அக்கறைன்னு தான் நான் பண்ணிக்கிறேன். நளினி ஆழியால் ரெண்டு பேருக்குமே அவங்க வந்து இதில் எவ்வளோ ஈடுபடுறாங்கன்னா கொள்கையெல்லாம் அவங்க அப்படியே இப்ப நளினி எல்லாம் எல்லா கொள்கைகளையும் கேட்டுட்டா அவங்க இருக்கிறாங்க, நமக்கு தான் தெரியல நளினி அவ்வளோ அந்த கொள்கைகள் எல்லாம் எவ்வளோ புரியுது புரியல அதெல்லாம் இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில நான் என்னுடைய நலன்ல அவங்களுக்கு இருக்கிற அக்கறைன்னு தான் நான் அதை பாக்குறேன். நான் மட்டும் இல்லை, அதை பாக்குற எல்லாருக்குமே தெரியும். பாடங்கள் நல்லா வரணும், நிறைய மாணவர்கள் சேரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொதுவாக நானும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஒரு நளினியோட கருத்துனா ஒரு பல்கலைக்கழகம் போல இது விரியணும்னு அவங்க நீண்ட காலமா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இது பண்ண கல்லூரியிலலாம் விரிவுரையாளர் இருந்தவங்க தானே இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. எல்லாம் அந்த கல்வித்துறையில இருந்தவங்க நல்லா பாடம் நடத்த வர மரப்படியில் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாங்க அவங்க, அவங்களுக்கு நல்லா வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கருத்துகள் ஒரு பல்கலைக்கழகம் போல் விரிவடையணும்ன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. அந்த விருப்பம்லாம் தான் அதெல்லாம் சேர்ந்துதான் சீர் இது இப்படி ஒரு வினை வெளிப்படும். ஒரு தனி மனிதனா நான் மட்டுமே இதுல இருக்கிறதா கருதுறது வந்து ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு அகந்தை தான். அது அப்படி இல்லை, அது உண்மையாகவே ஒவ்வொருத்தருடைய விருப்பம். இதில் ஈடுபட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமல்ல தமிழ்கணி தமிழ்கணிகள்லாம் இதை வந்து இதை பாடமா எடுத்துட்டு போகணும்னு எவ்வளோ கால விருப்பம். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்கணி அதில் வேலை செய்திருக்காங்க. ஆனால் அவங்க நம்மகிட்ட சொன்னதே சமீபத்தெல்லாம் சொல்லி ஒரு மாதங்கள நம்ம தொடங்கிட்டோம். இப்படி இதில் ஈடுபட்டவர்களுடைய ஒத்துழைப்பு நம்ம இல்லம்ல வந்து அவ்வப்பொழுது காந்திமதி சில பாடங்கள்லாம் நடத்தினாங்க. நேரடி வகுப்புக்கு வந்து இந்த உணவு சமைக்கும் முறைகள்லாம் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வடிவமே தவிர ஒரு தனி மனிதருடைய ஒரு இது கிடையாது, ஒரு அவரு சாகசம் கிடையாது. ஒரு இது வந்து முதல்ல நம்ம செவி என்ன நம்ம செவி தானே இதை அறிவிப்பா வெளியில வெளியிட்டோம். அப்ப அந்த செவி அதுல அதற்கான உங்களுடைய பங்களிப்புல தொடங்கி ஒவ்வொரு வாரமும் பாடம் நடத்தின ஆசிரியர்கள் ஆசிரியர் தமிழ்கணி ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்கள் அப்புறம் நேரடி வகுப்பு பட்டின தற்பயில நடத்துறோமா நம்முடைய செம்மை திருத்தொண்டர் காசிராமனுடைய ஒத்துழைப்பு எப்படி ஒரு ஒத்துழைப்பாங்க எப்படி கட்டிட்டாரு பாத்தீங்களா அந்த மாணவர்கள் வர்றாங்கன்னு இப்ப எவ்வளவு குளியலறை கழிவறை 10 குளியலறை கழிவறை மாணவர்கள் நேரடி வகுப்புக்கு வர்றாங்க மாணவர்கள் அப்படின்னு அந்த அண்டவியல் வகுப்புல கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு மாதத்திலேயே எல்லாமே ஒரே மாதத்துல அத்தனை கட்டுமானங்களை கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் இப்ப தளங்கள் எல்லாம் நிறைய தென்னந்தோப்புக்குள்ளேயே பாதை நடைபாதை போட்டு அது ஒரு உணவு கூட தனி நம்ம போனா சமைக்கிறதுக்கு ஆட்கள் இதெல்லாம் விழா வேணா நடத்தலாம் ஒவ்வொருத்தரும் அங்க வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த மாதவன் வந்து வேலை செய்யறதா இருக்கட்டும் நேரடி நிகழ்வுனா எப்படி நடக்குது பாருங்க நமக்கு அந்த மாதவன் வந்து வேலை செய்வாரு மருந்து சில ஒத்துழைப்புகள் செய்வாரு தண்ணீர்ல இருந்து கொண்டு வந்துருவாரு ஆமா மழை நீர் இப்ப பயிலகத்துல தண்ணீர் மழை நீர் குறைவாருன்னா மாதவன் அங்க இருந்து மழை நீர் வீட்ல இருந்து அந்த கொள்கலன்களை எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. இப்போ அங்க உள்ளூர் ஒத்துழைப்பு வருபவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு சமியாவுடைய பணி எதை பிரிக்கிறது இதுல யாரு இல்லாம இது நிகழ்ந்திருக்கும் யாரு இருந்தாலும் நடக்கும் இல்லைன்னாலும் நடக்கும் ஆனா எல்லாரும் சேர்ந்துதான் ஒண்ணு நிகழும். அதாவது இந்த மனிதர்களுக்கு பதிலா வேற மனிதர்கள் ஆனா யாரோ ஒரு மனிதர் இருக்கணும்ல அந்த இடத்துல
நான் அப்படித்தான் பாக்குறேன். அந்த அடையாளங்களை வச்சு நான் பேசல இப்போ. அதாவது முதல்ல என்னுடைய அடையாளத்தை தூக்கி வெளியில வீசுறேன். ரெண்டாவது என்ன, இந்த செந்தமிழன் ஒருத்தன் பிறந்தான் வளர்ந்தான், அவன் படிச்சான் படிக்கல, அவன் பேசுற அவனுடைய கருத்தா இது இல்ல, அவன் அவனுக்கு என்ன தெரியும்ன்றது நமக்கு தெரியும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ அந்த ஒரு உடல் வழிய இறைவன் சில வினைப்பாடுகளை வெளிப்படுத்துகிறான். அதே போலதான் நளினின்ற அடையாளத்தை வச்சு நான் பேசல, ஆழியாளன்ற அடையாளம் மாதவன் காசிராமன் யாரோட அடையாளத்தையும் நான் பேசல, அந்த மனிதர்கள் வழியா இறைவன் தானே வினைப்படுத்துறான். அதை நான் மதிக்கிறேன், அதை நான் சொல்ல போனா அதை நான் வழிபடுறேன், எப்பவுமே அதை நான் வழிபடுவேன். அது எந்த மனிதரா இருக்கட்டும், அவங்களுடைய அடையாளங்கள் என்னவா இருக்கட்டும், அதுல எனக்கு தெளிவான கருத்து இருக்கும்னு, அதுல என்னுடைய எல்லைகள் தெரியும், அதோடைய அவங்களுடைய எல்லைகள் எனக்கு தெரியும், அது வேற. அதுக்கு அப்பால உள்ள ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது, அந்த உள்ளிருக்கும் தன்மை இருக்கே அதுதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையை நம்ம எப்பவுமே வழிபடணும், நான் எப்பவுமே வழிபடணும். அது இப்ப பாடங்கள், இவ்வளவு பாடங்கள்னா இந்த பாட குறிப்புகள் எல்லாம் யாரு குறிப்புகளை பதிவு செய்து வச்சது? நங்கை. இன்னைக்கு ஒரு நூல், ஒரு 10 நூல்கள்ல இருந்து சில பாடங்கள்ல இருந்து தமிழ்கணி ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறாங்க, அது ஒரு அரும்பணி. அந்த எல்லா நூல்களுக்கு பின்னாலும் ஒரு பெண்ணோட உழைப்பு, எல்லா நூல்களுக்கு பின்னும் ஒரு பெண்ணுடைய ஒரு முழுக்க முழு ஒப்படைப்பு. அப்படி எந்த நேரம் நம்ம கூப்பிட்டு குறிப்புகள் சொன்னாலும் அதை எழுதி பதிவு பண்ணி வச்சுட்டு, நான் எப்ப கேட்டாலும் அதை தலைப்பு வாரியா பிரிச்சு நூற்று கணக்கான குறிப்புகள் இருக்கு. இப்ப நான் போய் கேட்டேன்னா அந்த நூல் குறித்த, இந்த கொள்கை குறித்த குறிப்புகள் இவையெல்லாம் அப்படின்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னா அவங்களுடைய சிந்தனையில இதை தவிர வேற என்ன இருந்துடும், இதை தவிர வேற எது இருந்தாலும் அப்படி எடுத்து வேலை செய்ய முடியாது. அது ஒரு நங்கை அப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புகள், இதுல வியக்கத்தக்க ஒத்துழைப்புகள் இருக்கு. இது நான் குறிப்பிட்ட எல்லாருமே வந்து அப்படிதான், அதுல ஆழியாள், நளினி, சிவராமகிருஷ்ணன், தமிழ்கனி, காந்திமதி, நங்கை, ஒருத்தர் விடாம இதுல இவங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பெரிதா இவங்க யாருக்குமே அதிகம் இல்லை, எல்லாருக்குமே செம்மை. நம்முடைய பணிகள்ல அவங்களுடைய ஏதோ ஒரு பங்களிப்பு அப்படிதான் இருக்காங்க. இது எல்லாமே மீண்டும் சொல்றது என்னன்னா, இவங்க எல்லாரோட அடையாளங்கள்லயும் நான் பார்க்கல, அதை பத்தி நான் எதுவுமே பேசல. இந்த மனிதர்களுக்கு உள்ள இருக்கிற தன்மைகளை தான் நான் பேசுறேன். அந்த தன்மை இறைவன் வழங்கிய தன்மை தான், அவன் அந்த தன்மைகள்லாம் சேர்ந்துதான் நான் வந்து ஒரு ஆசானாக வெளிப்பட்டு இருக்கிறேன். அதனால அது ஒரு இறைக்குடை தான், இந்த குழு, இந்த குழுவே ஒரு இறைக்குடை தான். என்னுடைய மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற மாணவர் கூட்டம் அப்படி ஒரு மாணவர் கூட்டம், இறைக்குடை எல்லாமே ஒரு அவனுடைய ஒரு ஒரு கூத்து, அதுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அவ்வளவுதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. விளைவு நோக்கா செய்கையை வினை எனப்படும் இது ஆசானுக்கு உணர்த்தப்பட்ட மறைமொழி. பயன் நோக்கம் இல்லாம இத கத்துக்கணும் இந்த கல்விய நம்ம. இறைவனின் எந்த வினையும் பயன்களுக்கு உட்பட்டதில்லை. நம்ம எப்படி படைக்கப்படுறோம், இந்த அண்டம் இறைவனால் தான் படைக்கப்பட்டது, இத ஒத்துக்கிட்டாங்கன்னா தேவையில்லாதத விட்டுருவாங்க. இது இறைவனுடைய படைப்பு வழங்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பார்வையே மாறிடும். இந்த மாதிரி அண்டவியலையும் இறைவன் உணர்த்திய பாடங்களையும் கற்றுக்கொண்டவர்களுக்கு எதிர்காலத்துல எவ்வளவு சிரமமான சூழல் வந்தாலும் குழப்பமே இல்லாம வாழ்க்கையை அணுகுவாங்க. இந்த மாணவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த பிடிப்பு இந்த கொள்கைகள் மேல நிச்சயம் ஏற்படும். சலனமே இல்லாம தெளிவான மனநிலையுடன் எல்லாவற்றையும் அணுகுவார்கள். இந்த செம்மை கொள்கை கல்வி பற்றி இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சீர் செல்வி. உங்களுக்கும் இந்த செவியை செவிமடுப்பவர்களுக்கும் அம்மையப்பரருள் நிறைவதாக. 6 மாத கொள்கை கல்வியாக இணைய வழி வகுப்புகள். பாடம் 1
செம்மை அண்டவியல் இரண்டு மற்றும் ஆக்கை இயல். ஆசான்மா செந்தமிழன் மற்றும் ஆசிரியர்கள். பாடம் இரண்டு, ஆசான் விருப்ப பாடங்கள். ஆசான்மா செந்தமிழன். நவம்பர் 6 2024 முதல் ஏப்ரல் 6 2025 வரை. வகுப்பில் இணைய ஆம் இணைகிறேன் என செய்தி அனுப்பவும். பதிவுக்கு தொலைபேசி எண்கள் 9176189315 மற்றும் 7401234981. நன்றி.